கம்ஃபர்ட் ஜோன்னா எது சார்? சினிமாட்டோகிராஃபி ஆக்டிங். ஆஃப் கோர்ஸ் சினிமாட்டோகிராஃபி, அதுல எந்த மாற்றமே கிடையாது. பட் இப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இதுவும் கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்படி ரெண்டுமே ரெண்டு கண்ணாயிடுச்சா சார் லைட்டா? ஆமா. ஒரு வேளை சினிமாட்டோகிராஃபி இல்ல அப்படின்னா உங்களுடைய பிளான் பி என்னவா சார் இருந்தது? எதுவுமே இல்லைங்க. நான் அப்படி கிரிக்கெட் ஆடுவேன், சினிமா பார்ப்பேன், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது எனக்கு. ஸோ படிக்க சொல்லி வீட்டில் தொந்தரவு பண்ணுவாங்க, அப்பா கிட்டே அம்மா கிட்டே அடி வாங்காமல் இருக்கிறது. ஒரு 70-75 கிராஸ் பண்ணிடுறது, அது சில நேரத்தில் 65 கூட வரும். அந்த 65 வரும்போது மிதி விழும், அதை வாங்கிட்டு அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி தான். அந்த வேற என்ன பண்ணியிருப்பேன், ஏதாவது கம்பெனி கம்பெனியில் வேலை செஞ்சிருப்பேன், லேத்து பட்டர் ஏற்று பட்டரில் வேலை செஞ்சிருப்பேன், இல்லை மெக்கானிக்காக இருந்திருப்பேன், அது மாதிரி ஏதாவது போயிருக்கும். அனுபவம் வேணும், அதெல்லாம் தொட முடியாது, சும்மா வேணா வச்சு பாரு அப்படின்னா பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, அப்புறம் அவன் அவன் அவ்வளோ அழட்டிக்கிட்டானே இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தான். அப்படி பண்ணது தான் இருக்கு. ஹீ ஸ்டில் இன் டச் வித் மீ. நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே இன்னும் வி ஆர் இன் டச் வித் ஈச் அதர். ஓகே, சொல்லிருக்கீங்களா நீ கேமரா எடுக்காத? நீ அவனே என்கிட்ட சொன்னான், நீ உன்ன கேமரா தொடாதான்னு நான் சொன்னேன். சில என்னுடைய ஹிந்தி படங்கள் ஜெயிச்சு அந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையும் போது உங்களை பற்றி பேசினாங்கல்ல, அப்போ அவன் இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்துட்டு டே அன்னைக்கு நான் சொன்னதுக்கு வந்து என்னால் தானே நீ சினிமாட்டோகிராஃபர் ஆகிருக்கணும். ஸோ ஓகே, நீங்களுமே வந்துட்டு பாலிவுட்ல நிறைய படங்கள் வந்து பண்ணிருக்கீங்க சார், வெரி ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர் அங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர்ஸோ இல்லை ஆக்டர்ஸோ இல்லை சினிமாட்டோகிராஃபர்ஸோ யார் வேணாலும் கோலிவுட் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு சார் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, பண்ணுறாங்களா? இல்லைங்க, ஜென்ரலாகவே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இன்னொரு லாங்குவேஜ் படங்களை பார்ப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு கிரகிச்சிக்கிறாங்க, அதில் இருக்க அட்வான்டேஜஸ் பற்றி பேசுகிறாங்க, அதில் இருக்க ட்ராபேக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதுதான் இது, இட்ஸ் எ ப்ரொஃபஷன் விச் யூ வேர் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப் இன் எவ்ரி செகண்ட். ஸோ அது பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போ ஏர்தி ஃபிலிம்ஸ் வருது, கன்செப்ஷுவல் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் வருது, கமர்ஷியல் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் தேர், லார்ஜர் தென் த லைஃப் ஃபிலிம்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். ஸோ அந்த மாதிரியான புது புது அட்டம்ஸ் வருது, அதனால் பல படைப்புகள் வந்து வெளியே வருது, ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அண்ட் நல்ல நல்ல படைப்பாளிகளும் வராங்க இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஆக்டரையோ டேரக்டரையோ அந்த மாதிரி சொல்லி இவங்க ஒர்க் அப்படி இருக்குன்ட்டுலாம் எதுவும் அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டோம். பர்சனலாக போவோம், அந்த படங்கள் பார்ப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் பற்றி பேசுவாங்க. இப்போ ரைட் ஃப்ரம் நம்ம ஊர்லேருந்து இப்போ விஜய் சேதுபதி சாரே ரெண்டு மூணு படங்கள் பண்ணிட்டுருக்காரு, ஹிந்தி படங்கள் பண்ணிட்டுருக்காரு. இங்கேருந்து ஆர்டிஸ்ட் போய் பண்ணுறாங்க, அங்கே அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. உதாரணமாக ஃபேமிலி மேலே செல்லம் சார் மகேஷ், நினச்சே பார்க்கல மகேஷ் வந்து அவ்வளோ அந்த அது அவ்வளோ வைரல் ஆகும்னு அப்போ தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் அப்ரிஷியேட். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் எஃப்எம் Facebook பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.